எல்லாருக்கும் வணக்கம் நான் உம் பிரகாஷ் பேசுகிறேன் இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் டெய்லியும் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் வீடியோக்குள்ளே பொறுத்த மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்லிக்கிறேங்க என்ன அப்படின்னா ஜோதிடம் சம்பந்தமாக அல்லது உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ அல்லது சந்தேகங்களோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்களை தான் இந்த வெளியில் நம்ம பார்க்க போகிறோம் ரிஷபராசி ரிஷபராசியில் அதிபதி யாருன்னு பார்த்திங்கன்னா சுக்ர பகவான் இந்த ராசியில் வந்து கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு நட்சத்திர பாதங்களும் ரோகிணி முதல் நான்கு நட்சத்திர பாதங்களும் மிருக முதல் இரண்டு நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தான் வந்து இந்த ரிஷப ராசி மேலும் நான் இப்போ சொல்ல போகிற இந்த பலன்கள் எல்லாமே வந்து பொதுவான ஒரு பலன்கள் தான் உங்களோட சொந்த ஜாதகத்துல இப்ப நடக்கக்கூடிய தசா புக்திகளின் அடிப்படையில் இந்த பலன்கள் வந்து மாறுபடலாங்க சரி இப்ப நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாசத்தோட கிரக நிலைகளை பத்தி பார்த்திடலாங்க மாத தொடக்கத்துல மகர ராசியில வந்து சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறாரு அதற்கடுத்து கும்பத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு மீனத்துல சந்திரன் சஞ்சரிக்கிறாருங்க ரிஷபத்துல ராகு பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து இருக்காங்க இங்க புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் தான் வந்து ரிஷபத்துல இருக்காரு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா அவர் மிதன ராசிக்கு போயிட்டு அங்க வந்து ஆட்சி பலத்தை அடைகிறார் அதற்கடுத்து மிதன ராசியில பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் மிதன ராசியில சஞ்சரிக்கிறார் அதன் பிறகு கடக ராசிக்கு அவர் வந்து பயிற்சியாகி போறாருங்க கடகத்துல பாத்தீங்கன்னா சுக்ரனும் செவ்வாயும் வந்து மாத தொடக்கத்துல ஒன்னா இருக்காங்க இங்க வந்து சுக்ர பகவான் ஜூலை மாதம் பதினேழாம் தேதியும் செவ்வாய் பகவான் ஜூலை மாதம் இருபதாம் தேதியும் வந்து பயிற்சியாகி சிம்ம ராசிக்குள்ள போறாங்க அதற்கடுத்து விருச்சிக ராசியில் கேது பகவான் வந்து சஞ்சரிக்கிறாருங்க இதுதான் வந்து இந்த மாதத்தோட கிரக நிலைங்க இந்த மாதம் உங்க ராசி அதிபதி சுக்ரன் வந்து ராசிக்கு மூணாம் வீட்டில் செவ்வாயோடு சேர்ந்து சனியினுடைய பார்வையில் இருக்காருங்க இதனால இந்த மாதம் முக்கியமான முடிவுகள் ஏதாவது எடுக்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா அத ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் தள்ளி போடுறது ரொம்ப நல்லதுங்க அதன் பிறகு இந்த சுக்ரன் பார்த்தீங்கன்னா ராசிக்கு நாலாம் நாளை சுகஸ்தானத்துக்கு போயிடுவாரு சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்வை செய்யறாருங்க இதனால இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு காலமா உங்களோட வாழ்க்கையில வந்து இருக்க போகுது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்க ராசிக்கு குடும்ப ஸ்தனாதிபதியும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வையில் நல்ல நிலையில இருக்க போறாருங்க இதனால பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருநாள் வரைக்கும் இருந்து வந்த சண்டைகள் சச்சரவுகள் இப்போ எல்லாமே வந்து சரியாகும் தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனாலையும் தனஸ்தானாதிபதி ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பண வரவு நல்லாவே இருக்குங்க பொருளாதார நிலை அப்படின்றது ரொம்பவே இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்குங்க பணம் பல வழியில் கைக்கு வந்து சேருங்க நிறைய வந்து பணத்தை வந்து இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து சேர்த்து வைப்பீங்க ஏன் அப்படின்னா இரண்டாம் வீட்டின் அதிபதி தனஸ்தானாதிபதி ரொம்பவே நல்லா இருக்காரு ஸ்ட்ராங்காக இருக்கார் அதே நேரத்தில் பன்னிரெண்டாம் வீட்டின் அதிபதியான விரயஸ்தானாதிபதியான செவ்வாய் பார்த்தீங்கன்னா மூணாம் வீட்டில் மறைஞ்சி நீச்சமாயிருக்காருங்க இதனால் உங்களுக்கு விரயங்கள் அப்படின்றது இந்த மாதம் கண்டிப்பா இருக்காது பண விரயம் கண்டிப்பாக இருக்கவே இருக்க போறது கிடையாது நிறைய வந்து பணத்தை வந்து சேமிச்சு வைக்க போறீங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த காலக்கட்டத்துல இந்த ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு வீடு மனை வாகனம் ஏதாவது வாங்காதா அப்படின்னா தாராளமாக வாங்கலாங்க நல்ல ஒரு காலகட்டம் தான் உங்களுக்கு அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா தாயாருக்கு இதனால் வரைக்கும் இருந்து வந்த உடல்நல குறைபாடுகள் இப்போ வந்து படிப்படியாக சரியாகுங்க தாய் வழி சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சேரில் இருந்த சிக்கல்கள் இப்ப வந்து விலகுங்க அதற்கடுத்து திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசி ஆண் மற்றும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் திருமணம் வந்து நல்லபடியாக நிச்சயிக்கப்படுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா திருமணமாகி நீ நாட்களில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பாக்கியம் வந்து உருவாகுங்க ஏற்கனவே வந்து முதல் குழந்தை இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து இரண்டாவதாக குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்க பிள்ளைகளால உங்களுக்கு பெருமிதம் உண்டாகும் மேலும் நீண்ட நேரத்தில் வந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ரமோஷன் கிடைக்காம இருக்கிறவனுக்கு இந்த காலகட்டத்தில் ப்ரொமோஷன் வந்து கிடைக்குங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா படிச்சு முடிச்சிட்டு நல்ல ஒரு வேலை இல்லாமல் கிடைச்ச வேலையை பார்த்துட்டு இருக்கிறவனுக்கு உங்க மனசுக்கு பிடித்த நல்ல ஒரு வேலை வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அடுத்து ராசிலே ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே வந்து சுயநலமாக இருப்பீங்க அந்த சுயநல இனத்தை விட்டுட்டு பொதுநலமாக இருக்க முயற்சி பண்ணுங்க மேலும் காதல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் காதல் உறவுகளில் நிறைய சருக்கல்கள் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையா்கிட்ட விட்டு கொடுத்து போங்க ராசிக்கு ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவினால் நீங்கள் வந்து லோன் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லோன் வந்து இப்போ வந்து சேங்ஷன் ஆகுங்க மேலும் கடன் பிரச்சனைகள் இப்போ வந்து கட்டுக்குள்ளே இருக்குங்க கொடுத்த கடன் இப்போ வந்து வசூலாகுங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் இப்போ வந்து படிப்படியாக சற்று குறைய ஆரம்பிக்கும் ஆனால் கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும் முழுமையாக சரியாகாது ஓரளவுக்கு குறையுங்க குறிப்பாக அடிவயிற்று பகுதியில் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதனால் அது மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் நல்ல மருத்துவரப்பை அணுகிறது ரொம்ப நல்லதுங்க வேலை பார்க்கும் இடத்துல ஒரு சில எதிர்ப்புகள் உங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால் வேலை செய்யக்கூடிய நீங்கள் வந்து கொஞ்சம் சுமூகமாக இருக்கணும் மற்றவங்க கிட்ட வந்து அதிகமாக பேசக்கூடாது ஒரு ஜூலை மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் வந்து இது நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா ரொம்ப இருக்குங்க அதன் பிறகு வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வியாபாரம் நல்லாவே இருக்கும் ஓரளவுக்கு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இந்த மாதம் இருக்குங்க கூட்டு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் இருக்க போது அடுத்து மியூச்சுவல் ஃபண்ட் அப்புறம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக இருக்க போதிங்க நீங்கள் வந்து உணவு சம்பந்தமான தொழில் ஏதாவது செஞ்சுட்டு இருந்தாலும் சரி ஹோட்டல் பிஸ்னஸ்ஸு இல்லை பியூட்டி பார்லர் ஏதாவது வச்சுட்டு அந்த மாதிரியான பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூலை மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க அடுத்து மாணவ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்க போகிறீங்க நீங்கள் மத்திய மற்றும் மாநில அரசுக்கான போட்டித் தேர்வுகளை பங்கேற்கிறதுக்காக இருக்கீங்க அதில் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது பிரகாசமாக இருக்குங்க அடுத்து கவனமாக இருக்கக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் தேதி மாலை ஆறு முப்பது மணி முதல் ஜூலை மாதம் இருபத்தி மூணாம் தேதி மாலை ஏழு நாற்பத்தைந்து மணி வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அன்றைய தினத்தில் வந்து புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை இரண்டு மூன்று நான்கு அப்புறம் ஜூலை பதினைந்து பதினாறுங்க அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை மற்றும் பச்சை அதிர்ஷ்டம் இல்லாத நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு மற்றும் மஞ்சள் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி பூஜை பண்ணலாங்க சனிக்கிழமையில் லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய கெடுப்பலன்கள் குறைந்து நன்மையான பலன்கள் வந்து அதிகரிக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் சிவாய் நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் டெய்லியும் போஸ்ட் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி வணக்கம்